மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். வணக்கம், இது உங்கள் ரிஷிராஜ். வெல்கம் டு சரிகமா டிவி ஷோஸ் தமிழ். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ரிஷிராஜ்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இப்போ அந்நியப்பட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்கள் விக்ரம், மறுபடியும் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச பதில்கள் சொல்ல முயற்சி பண்ண போகிறேன். நான் சொதப்பிடக்கூடாதுங்கிற பயம் மட்டும்தான் இருந்ததே தவிர மற்றது எதுவும் இல்லை. ஸோ ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து ஸ்டேஜ் தான் கொடுத்துச்சு. டீலர் நோ டீலுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வரவேற்பு, இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நான் இப்போ தான் பார்க்குறேன். ஒரு 5 வருஷம் கேப் கொடுத்து ஒரு நடிகன் திரும்பி வரானா, அவனுக்கு இந்த அளவுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் அமையாது. இப்போது டிவி பண்ணியிருக்கேன், டிவியில் நான் ஃபிக்ஷன் ஃபிக்ஷன் ரெண்டுமே பண்ணியிருக்கேன், ரெண்டுமே நல்ல சக்ஸஸ்ஃபுல். வேறு வேறு லாங்குவேஜில் பண்ணியிருக்கேன். சினிமா விளம்பரங்கள், விளம்பர படங்கள்லேயே ஒரு 3-4 விதமான விளம்பர படங்கள் நடிச்சு. இப்போது ஒரு விதம் வந்து எப்படின்னா பெரிய பட்ஜெட்டாக இருக்கும், நம்மளை அப்படியே பேக் பண்ணிட்டு ஐதர் பெங்களூர் இல்லை பாம்பே கூட்டின்னு போயிடுவாங்க. அங்கே ஒரு ஆட் எடுக்கிறதே வந்து ஒரு சினிமா ஸ்டைலில் எடுப்பாங்க, அது ஜாலியாக இருக்கும். வருஷத்துக்கு ஒரு 4-5 வாட்டி பாம்பேக்கு போயிடுவோம். அப்போது அந்த டீலர் நொடிகளுக்கு அப்புறம் ஒரு 10-12 வருஷம் வரைக்கும் நடந்தது. ஸோ விளம்பர படங்கள்லாம் அது ஒன்று. இன்னொரு விதம் வந்து நம்ம ஊரில் இந்த அந்த பீரியடில் எஸ்பெஷலி இந்த பிளாட் விற்பாங்க தெரியுமா, நான் எத்தனை பிளாட் வித்துறேன் தெரியுமா, வெறும் அந்த மாதிரி விளம்பர படங்களே நான் ஒரு 100 மேலே பண்ணியிருப்பேன். ஸோ அது ஒரு பக்கம். தெருக்கூத்து, அது தெருக்கூத்து நான் ஆக்சுவலாக நான் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன், எனக்கு திருப்தியான அளவுக்குலாம் ஒன்றும் பண்ணலை. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ ஸ்டேஜ், அது இது ஸ்டேஜ் ப்ரொசீனியம் தியேட்டர் தெருக்கூத்து, இது ரெண்டு தான் வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் ஆங்கரிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெருக்கூத்தில் ட்ரெயினான தெருக்கூத்துனா நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. நிஜமாகவே தெருக்கூத்தில் சும்மா வச்சு விளாசுறவங்களாம் இருக்காங்க, நான் அது மாதிரிலாம் கிடையாது. நான் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன், ஒரு 7-8 மாதத்துக்கு தான். ஆனால் குப்பம் குப்பமாக போய் பண்ணுவோம் அப்போது, சின்னதாக ஒரு ஜாலியாக இருக்கும். அண்ட் மேடை நாடகங்கள் அங்கே இங்கே தான் ட்ரெயின் ஆனது. அது இதில் இந்த ரெண்டு இடங்களில் ட்ரெயின் ஆனதுனால தான் நாளை அடுத்த நாளைக்கு ஒரு கேமரா முன்னாடி, அது ஒரு ஆடாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், டிவியில் ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், ஐயோ இவங்க எல்லோரும் பார்த்தா பயமாக இருக்கே அப்படின்னு ஒரு நாள் கூட எனக்கு இருந்தது கிடையாது. நான் சொதப்பிடக்கூடாதுங்கிற பயம் மட்டும்தான் இருந்ததே தவிர மற்றது எதுவும் இல்லை. ஸோ ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து ஸ்டேஜ் தான் கொடுத்தது. இப்போ நீங்கள் ஸ்டேஜில் நடிக்கும்பொழுது பாடி லாங்குவேஜ்லாம் பயங்கரமாக இருக்கணும், இப்போ லவுடாக இருக்கணும், வாய்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ தியேட்டரில் வந்து கத்தி பேசினா நம்ம ஸ்டேஜில் நடிச்சிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. கத்தி பேசினோம்னா அதில் மாடுலேஷன் எப்படி காமிக்கிறது, அந்த கேள்வியெலாம் வரும். ஸோ அதை நீங்கள் ட்ரைனிங் இல்லாமல் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் கெவின் ஸ்பேசி, கிரேட் ஆக்டர், கிரேட் அமெரிக்கன் ஆக்டர், அவரே வந்து லேட்டாக லைஃப்பில் சரி நான் ஸ்டேஜில் தியேட்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு இறங்கும்பொழுது 6-8 மாதம் அவருக்கு வாய்ஸ் ட்ரைனிங் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் கையில் ஸ்கிரிப்டை கொடுத்து ஏதோ நடிக்கவே விட்டாங்க. அதுக்கு முன்னாடி வாய்ஸ் ட்ரைனிங் தான். ஸ்டேஜில் எல்லாமே கொஞ்சம் ஒரு லவுடாக இருக்கும். இப்போ கேமரா இருக்குது அப்படின்னா சட்டில்ட்டி காமிக்கலாம், இயல்பாக நடிக்கலாம், இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இது வந்து ஒரு சாதாரண ஒரு பாயிண்ட், இட்ஸ் எனிபடி நோஸ். மற்ற விஷயம், மற்ற டிஃப்ரென்சஸ்லாம் கூட இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் இண்டிவிஜுவலிஸ்டிக்காக. நீங்கள் வந்து ஒரு 15 வருஷம் தியேட்டரில் வேறு வேறு மாதிரியான கதாபாத்திரங்கள் நடிச்சிட்டிங்கன்னு நீங்களே, அதுக்கப்புறம் சினிமாவோ டிவியோ என்ன மாதிரியான ரோல் கூப்பிட்டாலும் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்க உங்கள் பாஸ்ட்டில், கொஞ்சம் அதோட ஒத்து போகிற மாதிரி. இப்போது நம்ம இனியா சீரியலில் விக்ரம் கேரக்டர் ஆர்க்கே வந்து ஆரம்பத்தில் அவன் ஒரு பயங்கர முரண்டு பிடிச்ச கெட்டவனாக இருப்பான். இனியாங்கிற ஒரு பொண்ணு அவன் வாழ்க்கையில் வர்றான், அதுக்கப்புறம் இவனோட உயிரையும் காப்பாற்றுறான், அதுக்கப்புறம் இவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான். ஆரம்பத்தில் அந்த வில்லத்தனம்லாம் வந்து இவன் எப்படி நடிப்பான் அப்படிங்கிற, ஏன்னா தமிழில் மெயினாக நான் ஃபிக்ஷன் ஆங்கரிங் பண்ணியிருக்கேன், அதனால தான் வந்து அதுதான் மெயினாக புகழுடைய காரணமே தவிர தமிழை பொறுத்த வரைக்கும் நடிப்பு அப்படின்ட்டு ஒரு மாதிரி சீரியஸாக எனக்கு தெரிஞ்ச ஒரு மாஸ்கேலில் இப்போ தான் பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி பண்ணலை. ஸ்டேஜில் அந்த மாதிரி கேரக்டருங்க வெவ்வேறு விதங்களில் கொஞ்சம் நடிச்சிருக்கேன்.
ஸோ இந்த விஷயம்லாம் பண்ணதுனால எனக்கு இனியால் வந்து இதை ஐயோ இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒன்று தோணும். டீலர் நோ டீலுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வரவேற்பு, இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நான் இப்போ தான் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் டீலர் நோ டீலோட கம்பேர் பண்ண முடியாது, அது அது அங்கே என்ன நடந்ததுன்னே யாருக்கும் தெரியாது, எனக்கே தெரியாது. ஏதோ ஆண்டவன் வந்தான், சும்மா அப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணான், எங்கள் எல்லாருக்கும் ஒரு செழிப்பு வந்தது, அவன் பாட்டுக்கு போயினே இருந்தான். இங்கே எப்படின்னா எனக்கு எஸ்பெஷலி இனியா வந்து இந்த ஒரு 3-4 மாதத்தில் ரொம்ப ஒரு ஒரு இமோஷ்னலி அட்டாச் ஆன ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் பிரேக்குக்கு அப்புறம் வரேன், ஒரு 5 வருஷம் பிரேக் விட்டேன் நடுவில். அதுக்கப்புறம் சரி நம்ம என்ன நிஜமாக நடிக்கணுமா, இதெல்லாம் வேலைக்காகுமா, நம்ம நடிச்சா நம்ம மூஞ்ச எவனாவது பார்ப்பானா, ஒரு பாயிண்டில் ஒரு செல்ஃப் டவுட்டு, ஓவராக செல்ஃப் அனாலிசிஸ் செல்ஃப் கிரிட்டிசிசம் அப்படின்னு போகும்போதே இல்லை நாம தான் வேஸ்டாச்சு, நமக்கு தான் ஒன்றுமே வராது, எதுக்கு நம்ம முயற்சியே பண்ணணும் அப்படிங்கிற ஜோனுக்குள்ளே போய் போயினா சும்மா ஃபேஷனுக்காக கிடையாது, நிஜமாக அந்த ஜோனில் இருந்து டார்ச்சர் ஆகி சரி பரவாயில்ல அப்படின்னு நண்பர்கள் ஹெல்ப் பண்ணி. போன வருஷம் பர்த்டே அன்னைக்கு May 7th என் பர்த்டே, என்னை உட்கார வச்சு இதை பார் எங்களுக்கு சத்தியம் பண்ணு, நீ மறுபடியும் டிவிக்குள்ளே நுழைய போகிற, சும்மா இந்த மாதிரிலாம் சுற்றின்னு இருக்காது அப்படின்னு ஒரு 3-4 பேர் உட்காந்து சத்தியம் வாங்கினாங்க. இனி அது மாதிரி ஒரு ஹிட் அமைஞ்சது. அதனால் எனக்கு இனியா இஸ் அ ப்ராஜெக்ட் தட்ஸ் ஆல்ரெடி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஐ ஓன்லி ஹாவ் குட் திங்ஸ், குட் மெமரிஸ் அண்ட் குட் திங்ஸ் டு டாக் அபவுட் இனியா. அண்டு ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒருத்தன் சரி நம்ம வேலைக்காகுவோமா அப்படின்னு ஒரு டவுட்டில் இருக்கிறவன், அவனுக்கு வாய்ப்புன்னு ஒன்று கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, ஒரு சரிகமா, ஒரு B.R.V. மேடம், டிவி சீரியல்ஸ் அப்படிங்கிற துறையில் பயங்கர ஜாம்பவானவங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு அமைப்பு சரிகமால் உங்களுடைய த பீப்புள், த டெசிஷன் மேக்கர்ஸ், மேடமுடைய க்ரூ, ஐயோ இங்கே ஆல்யா மருது சார் டைரக்டர், இப்போ நாராயணமூர்த்தி சார் டைரக்டர், கல்யாண் சார், நிஜமாக இந்த இவங்க எல்லோரும் ஒரு ஒரு ஈடுபாடோடு வேலை செய்கிறாங்க இல்லையா, இது நிஜமாக எனக்கு கிடைச்ச ஒரு 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 லக்கி விஷயம். அது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு 5 வருஷம் கேப் கொடுத்து ஒரு நடிகன் திரும்பி வரான்னா அவனுக்கு இந்த அளவுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியெலாம் அமையாது, ரொம்ப ரேர். இப்போ கல்யாண் சார்லாம் வந்து ஆஸ் அ சினிமேட்டோகிராஃபர் வேறு லெவல். அவர் அவர் அசிஸ்டண்ட்டாக இருந்த காலத்தில் வந்து அவர் தான் இன்றைக்கி நான் தமிழ்நாட்டுக்கே இந்த ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், எங்களுடைய சினிமேட்டோகிராஃபர் கல்யாண் சார் தான் சின்ன கவுண்டர் படத்தில் சுகன்யாவுடைய வயத்தில் அந்த பம்பரத்தை விட்டது அவர் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா அப்பத்திலேருந்து அவர் இருக்கார் இண்டஸ்ட்ரியில், ஃப்ரம் த Early 90s. ஓகே, ஸோ அவர் நிஜமா கல்யாண் சாரோடலாம் வேலை செய்கிறது ஹியூஜ் ஹியூஜ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஹியூஜ். என்னென்ன மூல இந்த ஒரு 4 மாதத்தில் என்னென்ன மூலம் கற்றுட்டு இருந்திருக்கேன் நான், அது லைட்டிங்கை மேட்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அது ஒரு சீம்லெஸ்ஸாக பண்ணுவார், அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேம் வைக்கிறதா இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும் கலக்கிடுவார். அண்டு அஃப்கோர்ஸ் நாராயணமூர்த்தி சார், அவர் வந்து ஃப்ரீயாக விட்டுருவார், அட் த சேம் டைம் அவருக்கு வேணுங்கிற விஷயங்கள் வாங்கிடுவார். மருது சார் டைரக்டர், அவர் கூட ஃப்ரீயாக விட்டுருவார், அவருக்கு வேணுங்கிற விஷயத்த பியூட்டிஃபுல்லாக தெள்ள தெளிவாக அழகான தமிழில் சொல்லி அவர் ஸோ ஸ்டைல் ரெண்டு பேருக்கும் வேறு வேறு ஒர்க்கிங் ஸ்டைல், பட் ரெண்டுமே ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆல்யா, ஆல்யா வந்து இப்போது நான் உங்ககிட்ட சொன்னல, நான் ஒரு 2017 கொஞ்சம் ஒரு கேப் விட்டு நான் ஆக்சுவலாக கொஞ்சம் வேறு மாதிரி போயிருந்தேன்னா சமையாராக போயிருப்பேன். ஓகே ஓகே, ஸோ போயிட்டு திரும்பி வந்து என்ன என்ன நடக்குது, என்ன ஏதோ படங்கள்லாம் வந்திருக்கு போல இருக்கு, யார் இப்போல்லாம் ஸ்டாரு, என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் தான் நடக்குது, இந்தந்த படம்லாம் வந்திருக்கு, இந்தந்த டிவி ஷோலாம் வந்திருக்கு, ஓ அப்படியா நல்லது. சரி இப்போ நான் ஏதோ டிவியில் வர சொல்லிலாம் வந்து சொல்கிறாங்க, நான் எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில, யாரை போய் பார்க்கறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு திக்கற்ற பார்வதியாக அலைஞ்சிட்டு இருந்த டைமில் தான் வந்து கரெக்டாக நமக்கு இனியா அமைஞ்சது. ஸோ அங்கே இப்போது நீங்கள் வந்து ஆல்யாவுடைய பேராக பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, பை தென் ஒரு 4-5 பேர் ஆல்யாவுடைய பேரை என்கிட்ட சொல்லியிருந்தாங்க.
ஓகேவா? ஸோ அவங்க ஓகே சரி, அப்போது எல்லாம் சுற்றி ஒரு ஒரு ஃபுல் பிளான் பண்ணி பார்த்தா ப்ரொடியூசர்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து கோஸ்டார், ஓகே நல்ல இடம், நீ வந்த இடம் அப்படின்ட்டு தான் ஃபீல் ஆச்சு ஃபஸ்ட்டே. அண்ட் ரைட் ஃப்ரம் டே ஒன் இனியாவுடைய எக்ஸ்பீரியன்ஸு, சரி இப்போது ஹெக்டிக்காக போவோம், சில வாட்டி கொஞ்சம் சில்லாக போவோம், சில வாட்டி ஷெடியூலாக க்ரேஸியாக போவோம், எல்லாருக்குமே நடக்கிறது தான் நமக்கும் நடக்கும். ஆனால் இனியாவில் என்ன அப்படின்னா எங்கேயுமே வந்து அந்த இன்வால்மெண்ட் குறையலை யாருக்குமே. எனர்ஜி குறையிறது வந்து அது நடக்கும், ஆனால் இன்வால்மெண்ட் குறையாது. ஸோ இன்ஃபேக்ட் இப்போது லெஸ் எஸ்பெஷலி லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸாக இனியா பயங்கரமாக பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு தான் ரேட்டிங்ஸும் சொல்லுது, ஆன்லைனில் இருக்கிற இதுவும் சொல்கிறாங்க. அது வந்து ஆனஸ்ட்லி நான் டிசம்பர்லேருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது 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 ஏறும் ஏறும் ரேட்டிங் ஏறும் வரவேற்பு இதை விட நல்லா பெட்டராக இருக்கும்னு எனக்கு டிசம்பர்லேருந்தே ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்தது. குவைட் சிம்பிளி பிகாஸ் டீம் அந்த மாதிரி நிறைய ரசிகர்கள் வந்து இனியாங்கிற நாடகத்திலேருந்து நிறைய எதிர்பார்க்குறாங்க. இப்போ வந்து நானும் அந்த மாதிரி ஒரு ரசிகனாக தான் இருக்கேன்.